பொன்னியின் செல்வன் நாவலின் அடிப்படையில் அருள்மொழிவர்மனை ஆபத்துக்களிலிருந்து காக்கும் ஊமை ராணி யார்? சோழ பேரரசை ஆட்டி படைக்கும் பழுவூர் இளையராணி நந்தினியின் தாயார்தான் ஊமை ராணி எனப்படும் இந்த மந்தாகினி தேவி. பொன்னியின் செல்வன் நாவலில் பல முடிச்சுக்களையும் பல திருப்பங்களையும் ஏற்படுத்தும் ஒரு முக்கிய கதாபாத்திரம். இலங்கையில் படகோட்டம் குடும்பத்தை சேர்ந்த மந்தாகினி வாய்ப்பேச இயலாதவர். இளம் வயதில் அருள்மொழிவர்மனின் தந்தையான சுந்தர சோழரும் மந்தாகினி தேவியும் காதலிப்பார்கள். ஆனால் சோழ நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டியதால் சுந்தர சோழர் மந்தாகினியை பிரிந்து வானவன் தேவியை திருமணம் செய்து கொள்கிறார். இதனால் மனமுடைந்த மந்தாகினி தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். அவரை பாண்டிய மன்னர் வீரபாண்டியன் காப்பாற்றி இலங்கைக்கு அழைத்து செல்கிறார். பின் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்களே நந்தினி மற்றும் மதுராந்தகர். நந்தினியும் மந்தாகினியும் ஒரே உருவத்தில் இருக்க இதுதான் உண்மையான காரணம். சிறுபிராயத்தில் சுந்தர சோழருடன் காதல் வயப்பட்டு அது கைகூடாமல் போனாலும் சுந்தர சோழரது இளவயது சாயலுடன் இருக்கும் ஒரே காரணத்தினால் அருள்மொழிவர்மனை ஒவ்வொரு முறையும் உயிராபத்துக்களில் இருந்து காப்பாற்றுகிறார் இந்த உமை ராணி. தான் பெற்ற குழந்தைகளை நந்தவனத்தில் அனாதரவாக விட்டு பித்து பிடித்தவள் போல் ஒவ்வொரு முறையும் சோழ வம்சத்தை காக்க முயன்றது அவள் சுந்தர சோழரின் மீது கொண்ட அளவில்லா அன்பினால்தான்.